वेलकम टू एस आर अकाडमी करके कसडर टेंथ स्टैंडर्ड मैथ्स लेसन थ्री अलजीब्रा इयर्कनिदम एक्सरसाइज 3.19 पत्ताम वगुप्पु कनिद वीडियो कलै तोडर्ंदु पेट्टिड सब्स्क्राइब सेय्यवुम அனைவருக்கும் வணக்கம். எக்ஸசைஸ் 3.19 அதாவது மூணாவது பாடத்தின் கடைசி பயிற்சிக்கு வந்தாச்சு. ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, அணிகளின் பெருக்கல், மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் சாதாரண மல்டிப்ளிகேஷன் மாதிரி இருக்காது, இதில் சில விஷயங்கள்லாம் நம்ம கற்றுக்க வேண்டியிருக்கும். பாருங்க, அதில் ஒவ்வொரு கணக்கும் போடும் பொழுதும் என்னென்னது தெரியும். Find the order of the product matrix AB if AB என்ற அணிகள் கீழ்கண்டவாறு இருப்பின் ABயின் வரிசையை காண்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த அஞ்சையும் இந்த ஒரே வீடியோவில் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சுலபமாக இருக்கும். இப்போ பாருங்க, ஒரு மேட்ரிக்ஸு, இப்போ இந்த செகண்ட் சம்மு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஏயின் வரிசை ஆர்டர் ஆஃப் ஏ 4×3 அப்படின்னு இருக்கு. ஆர்டர் ஆஃப் பி, பியின் வரிசை 3×2 அப்படின்னு இருக்கு. இது ஏ, இது பி. இது ரெண்டையும் பெருக்க முடியும் அப்படின்னா இது ரெண்டும் சேமா இருக்கணும். புரியுதுங்களா? இது ரெண்டும் சேமா இருந்தால் மட்டுமே நாம் ஏபியை கண்டுபிடிக்க முடியும். ஏபி கண்டுபிடிக்கணும்னா இது ரெண்டுத்தையும், இது ரெண்டும் சேமாகணும். அதாவது ரோஸ் காலம், ஏ அணியோட காலமும் பி அணியோட ரோவும், ஏ அணியின் நிரலும் பி அணியின் வரி நிறையும் சமமாக இருந்தால் மட்டுமே நாம் ஏபியை கண்டுபிடிக்க முடியும். இது ரொம்ப முக்கியமானத கற்றுக்குங்க. அதுக்கடுத்து இப்போ ஏபியின் வரிசை என்னன்னு கேட்குறாங்க இல்லையா. ஏபியின் வரிசை என்பது இதோ இங்கே ஃபஸ்ட்டு இருக்கு பாருங்க. இப்போ இது காமனாக இருக்கிறத விட்டுடுறோம், ஃபஸ்ட்டு இருக்கத்தும் லாஸ்ட் இருக்கத்தும். ஏயின் ரோ, பியின் காலம், ஏயின் நிறை, பியின் நிரல். அப்போ 4×2. ஸோ ஏபியின் வரிசையானது 4×2. முதலும் கடைசியும் எடுத்து எழுதணும், அவ்வளோதான். ரொம்ப சுருக்கமாக சொன்னால் முதல் நம்பர் கடைசி நம்பர், இது ஏபிக்கு. அதுக்கடுத்து எப்பயுமே ஏபியும் பிஏவும் சமம் இல்லை, ஏபியும் பிஏவும் அணிகளின் பெருக்கலில் சமம் இல்லை. இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ பிஏவோட வரிசை எழுதணும் அப்படின்னா அது என்ன பண்ணணும், பிஏ முதல்ல எழுதி ஏவை கீழே எழுதி காமனாக இருக்கிறத பார்த்துட்டு மீதி இருக்கிறத எழுதணும். சரி, இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஆர்டர் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த த்ரீயும் இந்த த்ரீயும் சேமாக இருக்குது, ஏபியின் வரிசை. இது பாருங்க, இதுதான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கணக்கு. இதுவும் இதுவும் சேமாக இருக்குது, அது ரெண்டும் விட்டுட்டு இப்போ ஃபஸ்ட்டும் ஃபோரும் எழுதுகிறோம். 3×3, அவ்வளோதான். இதுதான் ஏபியின் வரிசை. முதல்ல இருக்கிற நம்பரும் நாலாவது இருக்கிற நம்பரும். அடுத்து ரெண்டாவது கணக்கு, 4×2, 4×2. இதுலையும் 4×2 ஆர்டர் ஆஃப் ஏபி. இதில் பாருங்க, 4×5, 5×1. ஸோ 5 ரெண்டு இடத்துலையும் சேமாக இருக்கு. அப்போ நமக்கு ஆர்டர் ஆஃப் ஏபி, ஏபியின் வரிசை 4×1. இங்கேயும் சேமாக இருக்கு, 1×1, 1×3. அப்போ ஏபியின் வரிசை 1×3. ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் எடுத்துக்கணும் தான் நம்ம வேலை, வேறு ஒன்றுமே கிடையாது. இது ரொம்ப சுலபமானது. ஆனால் இதில் தெரிஞ்சு அர்த்தம் புரிஞ்சுக்குங்க, ஏன் இப்படி எல்லாம் பண்ணுறோம் புரிந்து கொண்டால் போதும். இந்த வீடியோவில் உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதேனும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும். மற்றும் ஒரு இனிய சந்தர்ப்பத்தில் சந்திப்போம்.